இட்ஸ் குட் டு டாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தேர்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு மதர் வந்துட்டு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, ஸோ என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்ல புதுசா வரும், இது எதெல்லாம் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து கண்டினியூ ஆக போகுது, அது மாதிரியான சில வாட் டு எக்ஸ்பெக்ட் டியூரிங் தேர்ட் ட்ரைமஸ்டர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி பிரெக்னன்சி ரிலேட்டட், பேரண்டிங், சைல்ட் கேர் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். சோ வந்துட்டு உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னும் பாக்கலன்னா நான் கார்ட்ஸ்ல அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் லிங்க் பண்றேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேபி வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டனால நம்ம அவங்க கிக் பண்றது இல்ல பஞ்ச் பண்றதுலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் அது ஹாப்பியா இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு தேர்ட் ட்ரைமஸ்டரோட ஃபர்ஸ்ட் சிம்டம். நெக்ஸ்ட் சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட லேபர்ல வந்துட்டு உண்மையான கான்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப கன்சிஸ்டன்டா வந்துட்டு வந்துட்டே இருக்கும். பட் ஆனா பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு லைட் ஒரு 5 minutes வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரவே வராது. இது எந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டியூ டேட் வந்து கிட்ட போக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதை வந்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் விமனுக்கு மட்டும்தான் வந்துட்டு இது வரதே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். சில பேர்லாம் வந்துட்டு இது நார்மலான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வலி வரது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்துட்டு இதை நோட் பண்ணி பாருங்க, ரொம்ப கன்சிஸ்டன்டான கேப்ல வந்துட்டு திருப்பி திருப்பி வலி வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 hours 4 hours எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல இது வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷனா கூட இருக்கலாம். இதோட ஒரு முக்கியமான சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா வந்து பாடி வந்து நம்மள லேபருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. சோ வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா லேபர் வந்துடும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குட் சிக்னலா எடுத்துட்டு நீங்க ஜாலியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பேக் பெயின் வருது. இது வந்து எப்ப வரும்னா ஒரு 8th month இல்ல 9th month இந்த மாதிரியான டைம்ல வந்துட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எதனால முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடி வந்து நம்மள டெலிவரிக்கு வந்துட்டு ரெடி பண்ணுது. லைக் நம்மளோட பிரெக்னன்சி டைம்ல ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். இது செக்ரெட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல லூஸ் ஆகும். லைக் இடுப்பெலும்பு பக்கத்துல இருக்க எலும்புகள்லாம் வந்துட்டு நல்ல லூஸ் ஆகும். சோ தட் வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. சோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு பேக் பெயின் வரும். சோ உங்களுக்கு பேக் பெயின் வரக்கூடாதுன்னா நீங்க வந்துட்டு கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும். சும்மா சோஃபால வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு ஸ்டூல் போட்டு அது மேல வந்துட்டு கால் நீட்டி வச்சுக்கிறது இத மாதிரி எல்லாம் பண்ணாம சப்பனங்கால் போட்டு கீழே உட்காந்து பேக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வந்துட்டு பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால நீங்க வந்துட்டு பிளாட் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படியே வந்துட்டு உங்களால கோப் அப் பண்ண முடியாத அளவுக்கு பேக் பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டரை போய் பாருங்க. அப்புறம் இன்னொரு சிம்டம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு மூச்சு வாங்கும். ஏன்னா வந்துட்டு பெல்லி வந்து ரொம்ப பெருசா இருக்கனால நீங்க நடந்தாலோ இல்ல உட்கார்ந்தாலோ இல்ல பேசும்போது கூட வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். இது எதுனாலனா நம்மளோட பாப்பா வந்து பெருசாயிட்டே இருக்க நம்மளோட லங்ஸ் ஹார்ட் எல்லாம் வந்துட்டு வேற வேற பொசிஷன்ல போய் ஃபிக்ஸ் ஆயிக்கும். சோ இதனால வந்துட்டு நம்மளால ஃபுல்லா பிரீத் பண்ணி விட முடியாது. சோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு மூச்சு வாங்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பார்த்த மாதிரியே இந்த ட்ரைமஸ்டர்லயும் வந்துட்டு நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் ரொம்ப நிறையவே இருக்கும். ஏன்னா போன டைம் வந்து பெல்லி வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், பட் ஆனா இந்த டைம் வந்து நம்மளுக்கு பெல்லியும் நல்லா பெருசா இருக்கும். சோ நம்மளால வந்துட்டு நிறைய சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாலும் வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆக நிறைய நேரம் ஆகும். சோ வந்துட்டு உங்க மீல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு காலையில இல்ல மத்தியானமே சாப்பிட்டு முடிச்சிருங்க. நைட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட்டான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு மீன்ஸ் நிறைய ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஹார்ட் பர்ன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிம்டம் என்னன்னா, ஃப்ரீக்வெண்டான யூரினேஷன் இருக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 trimesters கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி குடிச்சிருப்போம், ஆனா அதுக்குள்ள பாத்ரூம் போகணும்னு தோணும். எப்ப பார்த்தாலும் யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நைட்டும் கூட சில சமயம் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைக் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், டக்குன்னு யூரின் வர மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு வருவோம். இது வந்து ஸ்லீப்பையும் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் இப்படி இருக்குன்றதுக்காக நீங்க வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியா குடிக்காதீங்க. நீங்க எப்பவும் போல தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அதுதான் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க இதை நினைச்சிட்டு தண்ணியெல்லாம் குடிக்காம இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ வந்து நல்ல ஹைட்ரேட்டடா இருங்க. ஃப்ரீக்வெண்டான யூரினே
ஃபார்மேஷன் ஏன் வருதுன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். அது எதுனாலன்னா நம்மளோட பெல்லி பெருசாக பெருசாக நம்ம பாப்பாவோட வெயிட்டு நம்ம யூட்ரஸோட வெயிட் எல்லாம் சேர்ந்து நம்மளோட யூரினரி பிளேடர் மேலே விழுது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு யூரினேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் நமக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்துட்டு சரியாயிடும். இதெல்லாம் தான் வந்துட்டு பாடியில் நடக்கிற இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய சிம்டம்ஸ் இல்லை சைன்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எமோஷனலாக என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இமோஷனலாக ரெண்டு சேஞ்சஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, இப்போ வந்துட்டு நம்ம பிரெக்னன்சிக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு பேச்சுலர் இல்லைனா ஒரு ஒரு ஹாப்பியான கப்பிள்ஸ் மாதிரி லைக் படத்துலலாம் வர மாதிரி ஒரு லைஃப் ஓடிட்டு இருக்கோம். லைக் நம்மளே லேசியாக தான் எந்திப்போம், அப்புறம் நம்மளே மத்தியானம் மீன்ஸ் காலையில் சாப்பிடணும்னா சாப்பிடுவோம், இல்லை டைரெக்டாக லஞ்ச் சாப்பிடுவோம், இதை மாதிரிலாம் இருந்திருப்போம். ஒன்ஸ் பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கும். பட் ஆனால் திடீர்னு வந்துட்டு நம்மளுக்கு தோணும், அச்சோ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பாப்பா வரப்போதே, நம்ம எப்படி அதை பார்த்துக்க போகிறோம், நம்மளே ஒரு பொறுப்பு இல்லையே, நம்மளே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும், நம்ம எப்படி ஒரு பாப்பாவை பார்த்துக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு சில பேருக்கு தோணலாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பாப்பா வந்துச்சுன்னா நீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக மெச்சூர்ட் ஆகிடுவீங்க. அண்ட் உங்களால் வந்துட்டு அவங்க வேலையும் சரி உங்கள் வேலையும் சரி சேர்த்து பார்த்துக்க முடியும். ஸோ இது நினச்சி தனியாக பயந்துட்டு இருக்காதீங்க. செகண்ட் வந்து ஒரு எமோஷனலான இன்னொரு ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர் நெருங்க நெருங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தோணும், லைக் பாப்பா வந்துட்டு டெலிவரி பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியல, அந்த வலி வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியுமா, அது எந்த அளவுக்கு வலிக்கும், இந்த மாதிரியான நிறைய கேள்விலாம் வந்துட்டு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான வழி என்னன்னா, உங்கள் வீட்லேயே நிறைய பேருக்கு டெலிவரி ஆயிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசலாம். லைக் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட இல்லைனா வந்துட்டு உங்கள் அக்காங்க இல்லை வேற யாராவது உங்கள் ஏஜ்லேயே வந்துட்டு சைல்டு லைக் குழந்தை வச்சிருக்கவங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, யாருக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஒரு பாசிட்டிவான பர்த் ஸ்டோரி இருக்கோ அவங்கள்ட மட்டும் கேட்டுக்கோங்க. சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்ட கடைசியாக எனக்கு வந்துட்டு சிசேரியன் தான் ஆச்சு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நெகட்டிவான ஸ்டோரிஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு அவங்களோட பர்த் ஸ்டோரிஸை கேட்காதீங்க. நார்மலாக லைக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற பர்த் ஸ்டோரியை மட்டும் கேட்டு உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவ் ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து அதையும் ரொம்ப பதிய வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம் தான் ஆகும். ஸோ பாசிட்டிவான பர்த் ஸ்டோரி யாருக்கு இருக்கோ அவங்களோட பர்த் ஸ்டோரியை மட்டும் கேட்டுக்கோங்க. ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அதை விட ரொம்ப பெட்டரான வழி. பட் ஆனால் இது எல்லாராலையும் சூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லாருக்கும் வந்துட்டு ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வழி தான் சூஸ் பண்ணணும். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சைல்ட் பர்த் கிளாஸ் எடுக்கிறது. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சைல்ட் பர்த் எஜுகேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு சைல்ட் பர்த்தில் என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் வந்துட்டு வலி வந்தால் தாங்கிக்கலாம், இந்த மாதிரியான உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். இது மாதிரி நிறைய கிளாஸ் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் தேடி பார்த்தாலே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலோ அதை டாக்டர் கிட்ட கண்டிப்பாக கேட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா, ஒரு பாசிட்டிவான பர்த் ஸ்டோரிக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணும். நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துக்கு கண்ணை கட்டிட்டு எந்த வழினே தெரியாமல் போனீங்கன்னா அப்போ வந்துட்டு நிறைய தடங்கள் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் வந்துட்டு உங்க கண்ணை திறந்து வச்சுட்டு லைக் உங்களுக்கு எந்த வழின்றது எல்லாமே நல்லா கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அந்த சைல்ட் பர்த் கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் கிட்டே கேளுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சைல்ட் கேர் அப்புறம் பிரெக்னன்சி ரிலேட்டட் பேரண்டிங் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.